வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி மகுளி கீரை கடையிறதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் மகுளி கீரை. இந்த இலை இப்படி தான் இருக்கும். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய், பூண்டு. இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்குறோம். கொட்டை நீக்கிய புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கீரையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரையும் அதுலேயே நம்ம சேர்த்து வேக விட்டுறலாம். கீரை நல்லா பிரட்டி விட்டு வேக வைக்கணும். இன்னொரு அடுப்பில் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். சீரகம், வெங்காயம், ஒரு பூண்டு, ரெண்டு மிளகாய்த்தூள் கிள்ளி வச்சு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா செங்கலரில் வதங்கினவொன்னே எடுத்து கீரையில் கடைஞ்சதுக்கு பிறகு ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் இருந்த கீரையை வந்து நம்ம மண் பாத்திரத்தில் மாற்றிருக்கோம். மண் பாத்திரத்தில் வச்சு கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதிலையே வேக வச்சு இதிலையே கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஓரளவு கடைஞ்சி வச்சாச்சு. நம்ம தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து இதில் கொட்டிடலாம். கீரை சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுறணும், தேவையான அளவு உப்பு. இப்போ லைட்டாக நம்ம கடைஞ்சி விட்டுட்டு எடுத்து சாப்பிடலாம். மகுளிக்கீரை மசியல் ரெடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.